அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த போது சாமி வந்து ஆடி இரட்டைகளை ஜெயிக்கும் என்று கூறிய மூதாட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் ஆரணி டவுன் 1வது வார்டு அருந்ததிப்பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவிலில் முதலில் சுவாமி தரிசனம் செய்து பின்னர் அருந்ததிப்பாளையம், கே கே நகர், ஆரணிப்பாளையம், பெரிய கடை வீதி, ராமகிருஷ்ணாபேட்டை, அருணகிரி சத்திரம் உள்ளிட்ட 15 வார்டுகளில் நடந்தே சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒரு மூதாட்டி மீது சாமி வந்து ஆடியபடி வீதி வீதியாக வலம் வந்தார். அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் மூதாட்டியிடம் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று கேட்டதற்கு அந்த மூதாட்டி சொல்ல முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார். பின்பு அசந்து போன அந்த மூதாட்டி ஒரு திண்ணை மீது அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார். அவங்கதான் இவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே மாட்டேன் என்று அடைப்பிடித்தார். சிறிது நேரம் கழித்து திடீரென இரட்டை இலைதான் ஜெயிக்கும் போதுமானு அந்த மூதாட்டி உற்சாகமடைந்து கூறியதால் பரபரப்பையும் பின்னர் கைகளை தட்டிய பின்பு மிக கடினமாகத்தான் இருக்கும் என்று மீண்டும் கூறியது சலசலப்பையும் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் ஒன்று கூடி கடந்த 50 ஆண்டுகளாக கூட்டு குடும்பமாக வசித்து வருவதாகவும் போதிய இடம் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக அதிமுக வேட்பாளரான அமைச்சரை வழிமறித்து தங்களுக்கு வீடு இல்லை என்றும் வேறு இடத்தில் இடம் கொடுத்து வீடும் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். உடனடியாக அமைச்சர் கோரிக்கையை சொன்ன அந்த பெண்ணின் கையில் வைத்திருந்த அதிமுக தேர்தல் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுரத்தை வாங்கி அதில் நீங்கள் கேட்ட கோரிக்கை தேர்தல் வாக்குறுதிகளில் உள்ளது என்று அமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளை படித்து காண்பித்து வீடு இல்லாதவர்களுக்கு அரசே வீட்டுமனை வழங்கி அவர்களுக்கு வீடும் கட்டி தருவதாக முதலமைச்சரை கூறியுள்ளதாக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பெண்களிடம் விளக்கமாக எடுத்து கூறி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். உடன் அசோக்குமார், பாரி பாபு, கருணாகரன், பிஸ்கட் குமரன், சுந்தரமூர்த்தி, விஎம்டி சரவணன், ஆ க பிரபு, ஆர் கே பேட்டை வெங்கடேசன், சிவகுமார், ரமணி நீலமேகம், சைதை நடராஜ், மகளிரணி கலைவாணி, ராணி, புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் ஏசி பாபு, ஜெயக்குமார், தினேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர்.